Boomers. Boomer, T-shirt and masks for men. Avni Cinemax Private Limited Kushpu, Benz Media Private Limited ACS Arun Kumar Vallangum, Red Giant Movies Udayanadi Stalin Vallangum, Sundar C in Aranmanai 3, Ulagamengum, Vetri Nadai Podukirathu. மங்கையர் திலகம் என்ற தலைப்பில் இப்போ நான் பேசியிருக்கிறேன். அதில் முதல் கதை, ஒரு மலையாள நண்பர் மஞ்சரி ஈஸ்வரன் எழுதிய கதை, நிம ஜனம் என்ற ஒரு கதை. அது தெலுங்கில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அதில் சாரதாவும் தெலுங்குக்கார ஒருத்தரும் நடித்தது. சாரதா யாருன்னு உங்களுக்கு தெரியும், துலாபுரத்தில் நடித்து பிரமாதமாக பேர் வாங்கினது தான் சாரதா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பூஞ்சட்டு கன்னத்தில் ஒரு பாட்டு பாடமில்ல, பூஞ்சிட்டு கன்னத்தில், அந்த பாட்டை மறக்க முடியாது. சாரதா துலாபாரத்தில் அவங்க அந்த தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க. அங்கே உள்ள ஒரு ஹீரோ, அந்த படம் பல பரிசுகளை வாங்கிடுச்சு. அப்படி ஒரு நல்ல கருத்து. அதை எழுதினவர் மஞ்சரி ஈஸ்வரங்கர், அதை டைரக்ட் பண்ணவர் நாராயணா என்ற நண்பர். இந்த செய்தி எப்படி ஒரு கதை வந்திருக்குன்னு எனக்கு சொன்னது நடிகர் ஈஸ்வரன், என்னுடைய நண்பர். அவர்கள் மூணு பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தான் அந்த படத்தை பார்த்தேன். இது பல பரிசுகள் வாங்கியிருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு எப்படியோ கஷ்டப்பட்டு அதை பார்த்துட்டேன். அந்த படத்தில் பார்த்த பிறகு நல்ல கருத்து, அருமையான கருத்து. சரி, இப்போ அந்த கதையில் கொஞ்சம் சுலபம் இருந்தது. அது இந்த காலத்து இளைஞர்களும் பார்க்குற மாதிரி நான் சொல்லணும்ல, அதனால் என்னுடைய கைச்சிறக்கையும் அதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணுமேங்கிறதுக்காக கரு அதான். அந்த கதையை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் என்ன சொன்னாரோ ஈஸ்வரன், அதை அப்படியே கொண்டு போயிருக்கேன். இப்போ நான் கதையை ஆரம்பிக்கிறேன் நண்பர்களே. அந்த கதை என்னன்னா, ஒரு கிராமம், பெரிய கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் ஒரு பெரிய விவசாய வீடு, அந்த ஊரே அவர் சொன்னபடி தான் கேட்கும். அப்படி ஒரு கட்டுப்பாடான மக்கள் இருக்காங்க. அதுக்கு ஒரு தலைமையாக இருக்கிற மாதிரி அந்த குடும்பமும் இருக்குது. அந்த குடும்பத்தில் மருமகளாக இருக்கிறது சாரதா. அவங்களுக்கு ஒரு 10 வயசில் 8 வயசில் ஒரு பையன் இருக்கான். அந்த அம்மா கணவர் வந்து சதாசிவம். ஊரே அவங்களை பாராட்டுற அளவுக்கு அவங்களுடைய நடத்தையும் செயலும் இருக்கும். என்னன்னா, பெண்களாக பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் குடும்பத்துக்கு நல்லது. குடும்ப குத்து வழக்கே பெண்கள் தான், குடும்பத்துக்கு கௌரவத்தை சம்பாதிச்சு கொடுக்குறதே பெண்கள் தான் அப்படின்னு வர்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கருத்தை சொல்லும். நம்ம நாட்டு பண்பாடாக தான் எந்த வகையிலையும் பெண்களுடைய தவறுன்னு எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்கெல்லாம் பொது மாப்பிள்ளை பொண்ணு, இந்த அம்மன் வந்து ஆசீர்வாதம் வாங்குவ. ஏன்னா அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணணும். அது நம்ம நாட்டு பண்பு கலாச்சாரங்களையே மதிக்கக்கூடியது, அது புத்தி நமக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் யார் கல்யாணம் பண்ணாலும் வந்து சாரதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக. அப்படி ஒரு பிரபல்யமான ஒரு குடும்பம், பண்பான ஒரு கேரக்டரு சாரதா கேரக்டர். இந்த குடும்பத்தில் அப்படியே போயிட்டுருக்கு. அவங்க மாமனார் இறந்துட்டார், அது சாரதாவுடைய மாமனார் இறந்துட்டார். இறந்ததுன்னா தகனம் பண்ணவுடனே அந்த அஸ்தியில் அதை எடுத்து ஒரு கலையத்தில் வச்சு கட்டி ஒரு அதை பத்திரமாக முடிச்சு போட்டு வச்சிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, பெரும்பாலும் வசதி உள்ளவங்க காசியில் போய் இந்த அஸ்தியை கரைக்கிறது வழக்கம். இன்றைக்கும் சில பேர் போகிறாங்க. அந்த காலத்தில் பெரும்பாலும் அக்கம் பக்கத்தில் காசி வச்சு சுற்றி இருக்கவங்களும் அங்கே போயிடுவாங்க, போய் அந்த அஸ்தியை கங்கையில் கரைப்பாங்க. அப்படி இந்த குடும்பம் மாமனாருடைய அஸ்தியை கங்கையில் கரைக்கணும்னு எடுத்துக்கிட்டு கணவனை அழைச்சிக்கிட்டு மாட்டு வண்டி தான், அவங்க ஊர் வழியாக ரயிலோ பஸ்ஸோ போகிற ஒரு ஒத்தடி பாதையாகவே கிட்டத்தட்ட அரை நாள் போகணும். நல்லா எடுத்திருக்காங்க அந்த படம். எங்கே பார்த்தாலும் ஆலமரமோ அது இப்படித்தே போயிட்டுருக்குமே தவிர பஸ்ஸு போகிற ரூட்டாவோ ஒரு ரயில் போகிற ரூட்டாவோ அது இருக்காது. இருக்குது,
கிட்டத்தட்ட 40 மைல் கடந்து மைல் கணக்கு தான் நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன் 40 மைல்னா 60 கிலோமீட்டர் கடந்து ரயில்வே ஸ்டேஷன் அங்க கிராஸ் பண்ணி போகுது அதுபோல நடந்து போக முடியுமா அதனால அந்த காலத்து முறைகளை அப்படி கேட்டா நேர்கள் நான் சொல்றேன் எங்க என்னுடைய தகப்பனார் காலத்துல எங்க ஊருக்கும் எழுமலைக்கு மதுரைக்கு 36 மைல் மாட்டு வண்டி கட்டி தான் போயிருக்காரு அது எங்க அப்பா காலத்துல இப்ப எனக்கே இப்ப இவ்வளவு வயசாச்சு எங்க அப்பா இருந்தாரு உயிரோடு இப்போ 110 வயசு இருக்கும் 120 அவர் காலத்துல பஸ் கிடையாது எங்க ஊருக்கு மாட்டு வண்டி கட்டி மதுரைக்கு 36 மைல் மாட்டு வண்டியிலே போன ரெண்டு நாள் ஆகுமா அப்படி நொடியான பாதையா இதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க அப்படித்தான் இருந்திருக்கு நம்ம நாடு அப்போ ரயில் பஸ் எல்லாம் கிடையாது நான் சொல்கிற ஒரு 130 வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஊரத்தையும் காட்டுறாங்க எது அந்த தெலுங்கு படத்தில் இவங்க மாட்டு வண்டி கட்டி அந்த அஸ்தியை என்ன பண்ணுறாங்க வண்டிக்கு கீழே அந்த நீங்கள் குதிரை வண்டிகளை பார்த்துருக்கப்பீங்க இந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க அது குதிரை வண்டி கீழே ஒரு வலை மாதிரி போட்டு அதில் புல் குதிரைக்கு வேண்டியதெல்லாம் அதில் வச்சுக்குவாங்க சில சாமான்களை வச்சுக்குவாங்க பின்னாடி தூங்கிக்கிட்டே வரும் பார்த்துருப்பீங்க இதனால் மாட்டு வண்டிக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு வலை மாதிரி வலை மாதிரி செஞ்சு அதுக்கு வேண்டிய சில சாமான்கள்லாம் மாட்டுக்கு வச்சுட்டு ஏன்னா புல்லோக்குள்ளோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இந்த கலையத்தையும் அஸ்தி கலையெல்லாம் அதே அதிலே கட்டி விட்டுறாங்க கீழே விழுகாமல் பாதுகாப்பாக கட்டி விட்டுறாங்க கட்டி விட்டுட்டு சாரதாவும் சாரதாவுடைய கணவனும் வீட்டில் சொல்லிவிட்டு அங்கே 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு 8 வயசு பையன் இருக்கான் அதெல்லாம் படத்தில் நல்லா காட்டுறாங்க வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு ஊர் மக்கள் இடத்துலையும் சொல்லிவிட்டு பையன் இங்கேயே இருக்கட்டும் பாதுகாப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் ஏன்னா 40 மைல் வந்து போகிறதுன்னா வெந்து உரியிடணும் அது அந்த சைடெல்லாம் பார்த்தா வெயில் பயங்கரமாக இருக்கும் இதில் குழந்தையும் கூட்டு போய் அவனை வந்து சிரமப்படுத்த வேண்டான்ட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் போகிறாங்க வேலைக்காரையும் வண்டியை ஓட்டிகிட்டு வரான் வண்டியை பற்றிட்டு வரான் எது மாட்டு வண்டிகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ வண்டியை நிறுத்துவார் யார் சாரதா கணவன் கீழே இறங்கி கலையும் இருக்கோ அப்படின்னு எட்டி பார்த்துக்குவார் ஏன்னா கட்டி போட்டிருக்க கலையும் தான் கலையும் இருக்கு பாதுகாக்குது அது போகிறதே அந்த அஸ்தியை கரைக்கிறதுக்கு தான் அது இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்பப்போ பார்த்துக்குருவார் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படி ஜாடை காட்டுவார் வண்டிக்காரன் நல்லா வாட்ட சட்டமாக இருப்பான் நம்ம நெப்போலியன் மாதிரி இருப்பான் படத்திலே காட்டுறாங்க வண்டி பற்றிக்கிட்டே போவான் போயிட்டே இருக்க போயிட்டுருக்கேன் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அப்பா வண்டி ஓரம் நிறுத்துக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு 30 மைல் தூரம் 45 கிலோமீட்டர் வந்தாச்சு கொஞ்சம் நிறுத்துப்பான்னாரு யார் அந்த சாரதா கணவர் நிறுத்தினேன் கீழே இறங்கி வழக்கம் போல் எட்டி பார்த்தாரு கலையத்தை காணாம் போகிறதுக்கு அஸ்தி கறிக்க அஸ்தி கலையுமே காணாயா எங்கேயோ அறந்து விழுந்துருச்சு நொடி பாதை அப்படி அதெல்லாம் காட்டுறாங்க வண்டி வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டதே ஒரு அப்படி ஒரு நொடியான பாதை அந்த ஊர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு ஜென்மம் எடுக்கணும் அப்படி ஒரு பாதை ஆனா உடனே நிறுத்தின சரதா இந்த மாதிரி கலையத்துக்கான அப்பாவுடைய அஸ்தியை இன்னும் அந்த அம்மாவும் டென்ஷன் ஆயிடுது சரி இந்த ஓரமாக வண்டியை நிறுத்துப்பா நீ அம்மாவை பார்த்துக்க இது எப்படி ரோட்டு இந்த ரோட்லேயே தானே வந்தோம் நம்ம ஒன்றும் வானத்தில் வந்துடல இல்லை இப்போ வனாந்தரத்தில் வரல இந்த மண் பாதையாக இருந்தாலும் இந்த பாதையில் தானே வந்தோம் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்க முடியல எடுத்துகிட்டு வரேன்னு அம்மாவை பார்த்துக்குன்னு வேகமாக ஓடுறாரு ஆறு சாரதாவுடைய கணவன் ஓடி போய்கிட்டே இருக்கிறாரு அதோட கட் பண்ணிக்கிறார் தேடிக்கிட்டே அலையிறாரு இங்கே பார்த்தா இந்த 40 கிலோமீட்டர் வந்தக்குள்ளே அந்த நொடி பாதையில் அழுத்து போய் இந்த அம்மா அப்படியே சாஞ்சிருது நல்லா காற்று ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே கண்ணு மங்கி அப்படி வரும்போதே காட்டுறாங்க ரெண்டு பேருமே அலுப்பு தட்டி தூங்கிட்டு ஒருத்த மேலே ஒருத்த விழுவாங்க யாராவது சாரதாவன் சாரதா கணவனும் இப்போ அவர் போய் அதை எடுத்துகிட்டு வரணும் பண்ணும்போது இந்த அம்மா அந்த தூக்கத்தை கண்டினியூ பண்ணுது அப்படியே மயங்கி கட்டில் அந்த இது வண்டிக்குள்ளே அப்படி போய் சாயுது அது கூட அந்த வண்டி கட்டியிருப்பாங்களே அந்த வண்டி அப்போ அவன் என்னங்கிற வண்டி ஓரம் நின்றுக்கிட்டு இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கன்ட்டு போயிட்டாலும் இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கான் நேரடியாக நல்லா வணிக அவன் வாலிபன் கட்டுமஸ்தான உடம்பு இந்த அம்மா அந்த தெண்டல் காற்று பட 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 படவன்னு அடிக்க 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 மேல் ஆடையில் மாறாப்பு துணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்குது நல்லா கவனிங்க மாறாப்பு துணி கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒதுங்கி முழுசாகவே ஒதுங்கிது அந்த தூக்கத்தில் அப்படியே மயங்கி கிடக்கு பார்த்தா பாருங்கள் பில்டப்பு 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 டபார்னு அந்த அம்மா மேலே விழுந்துட்டான் இதைத்தான் சொல்கிறது காமத்துக்கு கண் இல்லைங்கிறது
நேயர்கள் புரிஞ்சிருப்பீங்க எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கிட்டான்னா அவனுடைய கேரக்டர் மிஸ் ஆகிடும். அதுக்கு தான் பெண்கள் எப்போதுமே பெண்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம பெரியவங்களாம் சொல்கிறது இதுக்காக தான். அதை தூங்கும்போது தன்னை சரிப்படுத்திக்கிறாமல் அலங்கோலமாக துணியை சரிப்படுத்திக்கிறாமல் தூங்குச்சு சேலை ஒதுங்குச்சு முழுசாக ஒதுங்கினோடனே அதை பார்த்தான் அதில் முழுகிட்டான். அந்த பேய் அவனை இழுத்து கொண்டு போய் மேலே தள்ளிடுச்சு காமத்து பேய் ஐயோடு அலறி எந்திரிச்சு ஓடிச்சு வந்தம்மா வண்டி வெட்டி இறங்கி அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அதுக்கு பின்னால் ஓடி மறையுது அவனும் ஓடி போய் அந்த விடலாமே அப்படியே போட்டு அந்த அம்மாவை பிடிச்சிட்டாங்கிறத மட்டும் காட்டுறான். இப்போ அந்த அம்மாவை சாரதாவை வண்டி பத்திர வேலைக்காரன் கெடுத்துட்டான் அப்படிங்கிற சிம்பாலிக்காக காட்டாங்க நேயர்களே. இப்போ அவர் ஓடி போயிட்டார்ல யார் சாரதா கணவர் வேகமாக அந்த அரிசியை எடுத்துட்டாரு எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வர்றாரு. வண்டி வந்தால் இந்த மாதிரி சேலையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கு பேயறது மாதிரி உட்காந்துருக்கு. வந்தார் சாரதா சாரதா கிடச்சிச்சு அப்பாவுடைய ஆசையை கிடச்சிதுன்னு வெரி ஹாப்பி பயங்கரமான ஹாப்பியாக இருக்கார். இது மட்டும் அப்படியே அப்படியான தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இது எப்படி கற்பை இழந்துட்டு இருக்குது நேயர்களே. இந்த அம்மா ஊருக்கெல்லாம் பொதுச்சவங்க பெண்களுக்கு எது முக்கியமோ அதை காப்பாற்றணும் ஒழுங்காக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஊர் இப்போ எல்லா ஊரே வந்து இந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற லெவலுக்கு இந்த கேரக்டர் சொல்லியாச்சு. இந்த அம்மா கற்பை இழந்து போயிருக்கு வேணும்னா இல்லை எதிர்பாராத ஒரு விபத்து. சரி இப்போ இது கணவங்கிட்ட என்னங்க இந்த மாதிரி இந்த அயோக்கியை நீ கெடுத்துட்டான்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? இப்போ போகிறது தன்னை பெற்று வளர்த்த தகப்பனுடைய அஸ்தியை காசியில் கங்கையில் கரைக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்க புண்ணியம் தேடி இந்த நேரத்தில் இதை சொன்னால் அவர் அங்கே போக மாட்டார். அவனை அடிச்சு கடிச்சு கொலை பண்ணிடுவார். நல்லா கவனிக்க நேயர்களை ஏதாவது பண்ணிடுவார். பண்ணிட்டா அஸ்தி கரைக்கிறது நின்று போவோம். அப்படி அடித்து ஏதாவது பண்ணால் உடனே ஊர் உலகத்தில் தான் தெரிஞ்சு போவோம். என்னன்னு தெரியும் இன்னார் பெரிய எடுத்து விட்டு பொண்ணு சாரதாவை வெண்டிக்காரன் கெடுத்துட்டானா கெடுத்துட்டானு எந்த பேர் கடும் இதுவரை கட்டி காப்பாற்றி வந்த அந்த பெரிய குடும்பத்தினுடைய பேர் முதல் கடும். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி ஒழுங்காக நடந்துக்கிட்டு வந்த இந்த சாரதாவனுடைய பேருங்கடும். கணவன் மானஸ்தன் ஒன்று இருக்க ஒன்று செச்சுக்கிட்டான்னா நடக்குமில்ல? தன் மனைவி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவனே ஏதாவது பண்ணி இவர் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா? ஒரு 8 வயசில் வீட்டில் ஒரு குழந்தை விட்டு வந்திருக்கா அவனுடைய எதிர்காலம் இதாக என் மைண்டில் ஓடு. இதுதான் பெண்ணே ஒரு பொறுமைசாலின்னு சொல்கிறது தான். பூமியையும் பெண்ணையும் ஒப்பிடுறது பொறுமை. சடார்னு அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிட்டோம்னா ஏதோ விளைவுகள் நடக்கும் அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளே போட்டு எந்த விளைவும் நம்மளால் ஆகக்கூடாது அப்படின்னு அமைதி அப்படியே போ பெயர்ந்த மாதிரி வண்டி புறப்பட்டுருச்சு. அவன் ஏதோ என்ன ஒரு மாதிரியாக இருக்க அப்படிங்கிறான். இல்லை தூக்கம் கரப்பு இன்னும் விடலை இந்த வண்டியில் விழுதுனால வர்றது இன்னைக்கு தானே வரேன்னு. சரி சரி நீ ரெஸ்டடுன்றான். சரி சரி மறுபடி படுத்துக்கிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டே போகிறான். வண்டி போய்கிட்டு டக்கிட்டு அடிச்சிட்டு போகுது. அவன் முகமும் பெயர்ந்தது மாதிரியே தான் இருக்குது. ஒன்றும் ஹாப்பியாக இல்லை. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேங்கிறது அவனுக்கு உறுத்துது. இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சேன்னு சாரதாவுக்கும் மனசு உறுத்துது. ரெண்டு பேருடைய ரியாக்ஷன் காட்டுறோம். வண்டி போய்கிட்டே இருக்குது. நேரம் வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு நண்பர்களே. வந்த உடனே உடனே அந்த பெட்டிக்கிட்டெல்லாம் எடுக்கிறான் வண்டிக்காரன் வண்டி ஓட்டிகிட்டு வந்தவன் எடுத்து கொண்டு போய் நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே எல்லோரும் போகிறாங்க. சாரதா போது அவங்க ஒரு பெட்டியில் ஏறி சாரதா உட்காருது. அவர் அந்த அம்மா கணவரும் உட்கார்றாரு. சாமான்லாம் கொண்டாந்து வச்சுட்டான். வச்சுட்டு கையை கட்டி பிளாட்ஃபார்த்து நிற்கிறான். அந்த அம்மாவே பார்த்தா அழுகிறான். நல்லா கவனிங்க நேயர்களே. யார் அந்த வேலைக்காரே அந்த அம்மாவே பார்த்து அழுதுகிட்டே இருக்காள். இவர் என்ன பண்ணுறாரு? சாரதா கணவனே நான் ஏன்டா அழுகிறேன் கவலைப்படாதா நான் எப்படி உயிரோடு திரும்பி வந்துடுவேன்டா. இவர் அப்படி போயிட்டார். விசுவாசம் உள்ள வேலைக்காரையில் ஏன்டா நான் அழுகிறேன் எப்படி நான் திரும்பி வந்துடுவேன் நாங்கள் வந்துடுவோம் கவலைப்படாத ஒன்று செய்கிறேன். இப்போ நாங்கள் போய் அஸ்தியை கரைச்ச உடனே அங்கே 3 முழுக்கு போடுவோம். ஏன் தெரியுமா? குடும்பத்தில் யார் என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் இதோடு தொலையற்றும்னு நான் 3 முழுக்கு போடுவேன். அப்போ நான் என்ன செய்வேன் தெரியுமா? உனக்கும் சேர்ந்து 1 முழுக்கு போடுறேன்டாங்கிறாரு. நீ ஏதோ தப்பி தவறி பாவம் பண்ணிருந்தால் அதுவும் போயிடும்ல அதையும் நானே பண்ணிட்டு வரேன்டா கவலைப்படாதா
அவர் சொல்ற அர்த்தம் வேற இங்க நடந்துருக்கிற உண்மை வேற நேரிலே எப்படி அற்புதமான ஒரு கதையை அந்த ஈஸ்வரங்கிறவர் சொல்லியிருக்காரு மலையாள ரைட்டர் அருமையாக எடுத்திருக்கா அருமையான கதை அதனால தான் பல விருதுகள் வாங்கியிருக்கு இதை நினைச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார் நீ கவலைப்படாதா நான் போய் இருக்கிற பாவத்தெல்லாம் மூணு முழுக்கு போட்டு எங்கள் குடும்பத்தில் யார் பாவம் செஞ்சாலும் அதை மூணு முழுக்கிலேயே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் நீ பண்ண பாவத்துக்கு நானே ஒரு முழுக்கு போகிறேன்டா என்னை தவிர உனக்கு வர யாரா இருக்கான் சொல்ல சொல்ல மேல 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 முக்கி அதை குமரி 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 அழுகிறான் யாரு அந்த வேலைக்காரன் இப்போ ட்ரெயின் போயிட்டே இருக்கு இப்பவும் பேர் இருந்தது மாதிரியே அந்த அம்மா உட்காந்து ஏதாவது ஒரு பொருள் விட்டுட்டு வரணும்னு பெரியவங்க சொன்னாங்கன்னு என் கணவர் சொல்றாரு இப்ப என் உயிரையே உனக்கு விட்டுதேம்மா என்னோடு இது போட்டோம் அந்த இடத்துல மனைவியவே பறிவுறுத்த விட்டு பறிவுறுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டிய கடவுளே சொல்லி அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நம்ம ஊருக்குள்ள நடக்கவே கூடாது கண்டிப்பாக அது வேண்டான்னு சொல்றது ஊர் ஜனங்க கெட்டுப்போவோம் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co